வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ப்ளஸ் நார்ட்க்கும் ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோக்கும் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் நார்டில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட பட்ஜெட் 5G சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க மாடல் வந்து 8GB ரேம் இருக்குது. அது வந்து ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 855 கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க மாடல் வந்து 6GB ரேம் இருக்குது. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஃப்எஸ் 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அது போக வந்து என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக இருந்துச்சோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸ்பீட் டெஸ்ட் போகிற மாதிரி இருக்கு, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு அமேசான் இ கிஃப்ட் கார்டு கிவ் அவே கொடுக்குறோம், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூட் அப் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 19 செகண்ட் எடுத்து வந்து பூட் அப் போகிறாங்க. அதே வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 22 செகண்ட் எடுத்து வந்து பூட் அப் போகிறாங்க. ரெண்டு ஃபோனையும் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லாம் பேக்கிங் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ரெண்டு ஃபோன்லேருந்து பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன பேசிக் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் பண்ணும்போது ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே டைம் எடுத்து அந்த ஆப்ஸை லோட் பண்ணுறாங்க. எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் ரெண்டு ஃபோனுக்கு இடையில இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிபி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபோன்லேருந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். கே டுவெண்ட்டி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 1600 இருக்குது. அதே வந்து ஒன் ப்ளஸ் நார்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1620 தான் இருக்குது. கே டுவெண்ட்டி ப்ரோவில் இருக்கிற ஜிபி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஜிபியூ. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் கே டுவெண்ட்டி ப்ரோ ரெண்டு ஃபோனும் வந்து சர்பே சர்ஃபஸ், டேக், ஆல்டோ எல்லா கேம்ஸையும் ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான் வந்து லோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் கே டுவெண்ட்டி ப்ரோ ரெண்டு ஃபோன் வந்து நெக் ஆன் நெக் தான் இருக்காங்க. ஏறக்குறைய ஒரே டைமில் தான் வந்து ஃபஸ்ட் ஒன்றை முடிக்கிறாங்க. 65 செகண்ட்ஸ் வந்து எடுத்து ஃபஸ்ட் ஒன்றை முடிக்கிறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஸ் ரிவர்ஸ் அலோவ் பண்ணணும். எந்த ஃபோனும் அதிக ஆப்ஸ் வந்து ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒன் ப்ளஸ் நார்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம் இருக்குது. அதுவே ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோவில் 6GB தான் ரேம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த ஸ்பீடஸ் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸும் வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டு ஃபோனும் வந்து எல்லா ஆப்ஸையும் வந்து ரேமில் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்த்த மாதிரி ஒன் ப்ளஸ் நார்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் ரேம்ல ரிட்டைன் பண்ணிட்டாங்க. 21 செகண்ட் வந்து செகண்ட் முடிச்சிட்டாங்க. அது வந்து கே டுவெண்ட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஸும் ரேம்ல ரிட்டைன் பண்ணல, சர்வே சர்வஸ் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ஒன் ப்ளஸ் நார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட் 25 செகண்ட்ஸில் ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. அது வந்து கே டுவெண்ட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட் 32 செகண்ட்ஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் நார்ட். பட் வந்து ரெட்மி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோனில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி வந்து ஆட்வேயில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் ஸ்பீட் டெஸ்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்களாம் ஒன் ப்ளஸ் நார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளுக்கு அனைத்துக்கும் நன்றி. இந்த நாள் இனிநாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.